வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்லர். ஸோ ஸ்க்ராம்லர் எடிஷன் இந்தியாவோட ஃபஸ்ட் லோ சிசி கேட்டகரி ஸ்க்ராம்லர் இந்த வண்டி தான். ஸோ வேறு எந்த பிராண்ட்லையுமே ஸ்க்ராம்லர் எடிஷன் கிடையாது, சூப்பர் பைக்கில் மட்டும்தான் இருக்குது. இதோடைய சிசி என்ன? ஸோ இதுவும் சேம் 334 சிசி இன்ஜின் தான் வரும், சிங்கிள் சிலிண்டர் வரும். என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம் ஆஃப் ரோடு? ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் யூசேஜ். ஸோ ஆஃப் ரோட் பண்ணலாம், டூரிங் பண்ணலாம், அட்வென்ச்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரேசிங் பண்ணலாம், சிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செபினாபி டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த விதமான ரோட்லேயும் ஓடுறதுக்கு தான் இந்த மாதிரி டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைவே டூரிங்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைடருக்கு பின்னின் ரைட் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரைடரோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக கொடுத்துருப்பாங்க, பின்னின் ரைட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோடு வியூவும் பின்னின் ரைட்டுக்குமே ரொம்ப கிளியராகவே கிடைக்கும். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 800 mm கொடுத்துருப்பாங்க. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12.5 liters கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பேடிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரிப்னஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரோ கீ திரும்ப நீங்கள் கேளுங்க. டேஷ்போர்டு பற்றி சொல்லுங்க. ஓகே, ஸோ டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. நம்மளால் ஆர்பிஎம் பார்த்துக்க முடியும், ஸ்பீடாமீட்டர் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கியரில் இருக்கும்னு கியர் ஷிஃப்டிங் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சபிள் ஏபிஎஸ், ரோட், ரெயின், ஆஃப் ரோடு அந்த மாதிரி ஒரு மூணு மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, ட்ரிப்பே ட்ரிப்பே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிலோமீட்டர் பர் மைல்ஸாகவும் நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நேவிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளால் டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 mm கொடுத்துருப்பாங்க, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140 mm கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய டயர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ணுறதுனால இது ஃபோக்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 249 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 7 colors இருக்குது, கலர்ஸ் வைஸ் உங்களுக்கு ப்ரைஸஸ் சேஞ்சஸ் ஆகும். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. பைக்கிங் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பைபர் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிளேட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 320 mm கொடுத்துருப்பாங்க. இருக்கத்திலே ரொம்ப லார்ஜஸ்டான டிஸ்க் பிளேட் இது தான். ரியரில் வந்து 240 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைலன்சர் வரும், சிங்கிளாக வெளியே வந்து ட்வின்னாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர் ஒரு ஸ்க்ராம்லர் எடிஷன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிடச்சிரும். லோ சிசி கேட்டகரியில் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. 249 ஸ்டார்ட் ஆகும், 256 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 256 உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அண்டு வண்டியோட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது, சி டைப் சார்ஜரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம பராக்லேயுமே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல அப்பர் ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் வேணும், நல்ல ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் வேணுன்றவங்க இதை சூஸ் பண்ணுங்க.